இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் மே 23 முதல் ஜூன் 1 வரை நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வெண்கலப் பதக்கத்தை வென்று அடுத்த ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்திய அணியில் சிறப்பாக விளையாடிய கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரீஸ்வரன், அரியலூரைச் சேர்ந்த கார்த்தி ஆகியோருக்கு கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் நாங்கள் லீக் மேட்ச் விளாண்டோம். அதில் பாகிஸ்தான் அப்புறம் ஜப்பான் அவங்கெல்லாம் வின் பண்ணி நாங்கள் பூல் டாப்பர் போனோம். சூப்பர் பூலில் போயிட்டு நாங்கள் பாயிண்ட் அடிப்பையில் பார்த்து அப்புறம் செமிக்கு போனோம். செமியில் போய் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆனோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னும் வரப்போல காலத்தில் இன்னும் நாங்கள் நல்லா இந்தியா அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இதான் எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் சீனியர் காரோம். ஸோ இது இதோட முடியாமல் இன்னும் மேலே மேலே போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஜூனியர்ஸில் இருந்தேன் 3 இயர்ஸாக. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா சீனியர் டீம் போனோம். ரெண்டு பேருமே சீனியர் டீம் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண டீமில் அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆனோம். அதில் வந்து ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி இப்போ வந்து மெடல் அடிச்சுட்டு வந்துருக்கோம். டீம் வந்து அப்போ செட் ஆகிடுச்சு.